வணக்கம் நண்பா, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்இஏ கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான வீடியோவை சொல்லலாம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஎன்இஏ கவுன்சிலிங் பற்றி நிறையா வீடியோ நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பட் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டிஎன்இஏ கவுன்சிலிங்காக கட் ஆஃப், நீங்கள் ஒரு கட் ஆஃப் எடுத்திருப்பீங்க. அந்த கட் ஆஃப்க்கு இந்த காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அதை நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். எப்படி அப்படின்னா, நம்ம டிஎன்இஏ கவுன்சிலிங்குடைய ஆன்லைன் அந்த வெப்சைட்குள்ளே போனோடனே, ஸ்க்ரோல் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்ஸ்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு உள்ளே போகும். பட் இதில் நிறையா காலேஜ் இருக்குது, நான் பார்த்துட்டேன் நிறையா தடவை. கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு லாஸ்ட் இயருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து முடியும். பட் இந்த இயர் டீட்டெயில்ஸில் எடுக்க முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஒரு ஒரு கேட்டகரிக்கும் ஒரு ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க. பட் அதில் வந்து நிறையா இருக்கும். ஸோ எம்பிசின்னு பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது, எம்பிசி ப்ளஸ் எம்பிசி டிஎன்சி அண்ட் எம்பிசி வின்னு இருக்குது. ஸோ உங்களுடைய ரேங்க் அந்த ரேண்டம் நம்பர் கொடுத்துருப்பாங்களே அதுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் எம்பிசி டிஎன்சியா அப்படின்றது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு ஒரு கோர்ஸுக்கும், ஒரு காலேஜில் ஒரு ஒரு கோர்ஸுக்கும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். சிஎஸ்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அப்புறம் வந்து எலக்ட்ரானிக், ட்ரிபிள்இ, எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேட்டிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், அப்புறம் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல், மைனிங், எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். கீழே வந்து பார்த்திங்கன்னா 129 பேஜஸ் இருக்குது. அதில் நீங்கள் ஒரு ஒரு பேஜஸ் கிளிக் பண்ணாலும் அது நிறையா காலேஜ் வரும். ஸோ இப்போ வந்து ஜிகேஎம், இப்போ ஒரு பேஜை கிளிக் பண்ணனா ஒரு காலேஜ் வரும். அந்த காலேஜில் எந்தெந்த இது இருக்குது, கோர்ஸ்க்கு எல்லாம் மார்க்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை எல்லாத்தையும் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் வந்திருக்கலாம், தேர்ட் ரவுண்டில் வந்திருக்கலாம். ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு போச்சு, செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் கூட வந்திருக்கலாம். பட் நிறையா பேர் மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்து சேருங்கன்ட்டு கால் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே என்கிட்ட சொல்கிற நிறையா ப்ராப்ளமே இதுதான். கால் பண்ணி சொல்லுவாங்க அவங்க, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறது அவங்களுடைய வேலையை. இப்போ நம்ம அதில் மூலயமா நம்ம போய் சேர்ந்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் அந்தமாரி கிடைக்கும். ஸோ அந்தமாரி யாரும் போய் சேர்ந்துடாதீங்க. ஒரு எப்படியும் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் நமக்கு சீட் கிடைக்கும். ஸோ கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்கிறது ரொம்ப நல்லது. அதில் படிச்சுட்டே போயிடலாம். நம்மளுக்கு தெரியாதா, இப்போ 800,000 அந்தமாரி கட்டி படிக்குது. ஸோ நான் யோசித்து முடிவுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க, சாய்ஸ் லிஸ்ட்டே இன்னும் ரெடி பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்க செகண்ட் ரவுண்டு. ஸோ இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. சாய்ஸ் லிஸ்ட் கண்டிப்பாக ரெடி பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய காலேஜஸில் நீங்கள் சேர விருப்பமுள்ள காலேஜை ஃபஸ்ட்டு 30க்குள்ளே வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த சீட் கிடைக்கும். ஸோ நீங்கள் லாஸ்ட்டில் ஒரு 100 வச்சிங்கன்னா சத்தியமாக கிடைக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 30க்குள்ளே எந்தெந்த காலேஜ் உங்களுக்கு தேவை, இந்த காலேஜ் நான் சேரணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை நீங்கள் வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மினிமம் இல்லை மேக்ஸிமம் ஒரு 200 காலேஜ் கிட்டே போடுங்க. நீங்கள் ஒரு 100 காலேஜ் போட்டாலே அதில் 2 கோர்ஸ் போட்டாலே 200 ஆயிடுது. ஸோ 200 கிட்டே போடுங்க. நீங்கள் கம்மியாக சாய்ஸ் ஃபில் போட்டிங்கன்னா அது எதுவுமே கிடைக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் நான் கேட்டேன், 5 காலேஜ் தான் போட்டேன், அதில் ஒரே ஒரு காலேஜ் கிடச்சிதுன்னு சொல்லியிருக்காங்க. 5 காலேஜ் போகிறதுக்காக நீங்கள் இவ்வளோ கவுன்சிலிங்கில் வெயிட் பண்ணி மணி நேரம் இருந்தீங்க. ஒரு 200 காலேஜ் கிட்டே போடுங்க, அதனால என்ன வந்துட போகுது, போட்டு பாருங்கள். நல்ல காலேஜ் கிடச்சிதுன்னா அதில் போயிடலாம். ஸோ டிஎன்இஏ கவுன்சிலிங்காக நிறையா டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோஸ் போடலான்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்காக. தேங்க்யூ நண்பா, ஆல் தி பெஸ்ட் நண்பா. நல்ல சாய்ஸ்ஃபுல்லாக கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள், நல்ல காலேஜே கிடைக்கும். தேங்க்யூ நண்பா.